வேற எதுலயும் நடக்காது. இது இதை எழுதிக்கங்க, ஒரு 10 செகண்ட்ஸ் எழுதுங்க. இது ஸோ பாசிவ்ங்கிறது செயற்பாட்டு வினை, செயல்வினை முடிச்சிருக்கோம். இப்போ அது ஒரு சின்ன இது பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் தமிழ் வழியாக இங்கிலீஷ் கொண்டு வர போகிறேன், அப்புறம் இங்கிலீஷ் சாரம் போடுறதுக்கு தான் தமிழ் யூஸ் பண்ணுறோம். நம்ம அடிக்கடி சொல்கிறது தமிழை ஒரு சாருக்கு ஒரு மாதிரி யூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் உண்மையிலே வீடு கட்டி முடிச்சதுக்கப்புறம் சாரத்தை பிரிச்சிடலாம். அப்போ உங்களுக்கு தமிழ் மாதிரியே அந்த திங்கிங்கில் போய் இங்கிலீஷ் போய் உட்காந்துரும். ஆல்ரைட், ஸ்டார்ட் பண்ணலாமா? லெட்ஸ் ஸ்டார்ட் இட். எழுதுகிறேன் அப்படின்னு இருக்கு, நம்ம முன்னாடி பார்த்தது தான். இப்போ நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன்னு சொல்றேன்னு வச்சு, நல்லா கவனிங்க. நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன்னா என்னால் ஒரு கடிதம். இப்போ பாருங்க, ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் அப்படின்லாம் ரெண்டுலாம் ஒன்று தான், மீனிங்லாம் ஒன்று தான். அந்த பொசிஷனை மாற்றி, இந்த பொசிஷனை மாற்றி வேர்ட்ஸை மாற்றும். பொசிஷன் பார்த்தா வேர்ட்ஸ் மாறி போயிடும் இங்கிலீஷை பொறுத்த வரையிலும். ஆனால் ரெண்டும் ஒரே அர்த்தம் தான், ரெண்டும் ஒரே அர்த்தம் இருக்கு. இப்போ எதுக்காக ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் ரெண்டு யூஸ் பண்ணுறோம்னா, சில தனிப்பட்ட காரணங்களுக்காக யூஸ் பண்ணுறோம். என்னென்ன? ரிப்போர்ட்டிங், மீடியாவில் உள்ளவங்க, ப்ரெஸ்ஸில் உள்ளவங்க, ஜேர்னல் எழுதணும்னு நினைக்கிறவங்க, மேகசின் எழுதுறவங்க, நியூஸ் பேப்பர், டிவி நியூஸ், இந்த மாதிரி இடத்துல நியூஸ் ரிலேட்டட் ஐட்டம் எல்லாமே பேசிவ் வாய்ஸில் பண்ணுவாங்க. ஏன்னா அது ரிப்போர்ட்டட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கணும். அதுக்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்குன்னா, பார்ஷலாக தான் இன்ஃபர்மேஷன் தெரியும், முழுசாக தெரியாது. முழுசாக தெரிஞ்சால் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் போட்டு ஆக்டிவ் வாய்ஸில் போட்டுடலாம், பார்ஷலாக தான் தெரியும். இது வந்து என்ன சொல்றாங்க, அந்த பர்ஸ் திருடப்பட்டதும்பாங்க, யாரும் திருடன் தான் தெரிஞ்சிருப்பான், ஆனால் எந்த திருடன்னு தெரியாது நமக்கு. அப்போ திருடப்பட்டதுன்னு போடணும். ஸோ ஓ, ஏதோ ஒரு திருடன் திருடினான்னு கேட்கறது, இந்த பர்ஸ் திருடப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. ஒரு பில்டிங்கு பெயிண்ட் அடிக்கிறாங்கனாக்கா, பில்டிங் வந்து பெயிண்ட் அடிக்கப்படுகிறதும்பாங்க. ஏன்னாக்கா பெயிண்டர் தான் அடிப்பார், பெயிண்டர் தான் வந்து பில்டிங்கு பெயிண்ட் அடிப்பார். ஸோ அப்போ கம்ப்ளீட்டாக தெரிஞ்சாலும் பேசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, யார் பண்ணுறான்னு தெரியாமல் போனாலும் பேசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பேசிவ் வாய்ஸ் பிளேஸ் வெரி பிக் ரோல். அப்புறம் அந்த லாங்குவேஜோட உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்கை நீங்கள் பேசிவ் வாய்ஸில் புரிஞ்சுக்கிறது தான் இருக்குது. நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன், என்னால் ஒரு கடிதம் எழுது. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், ஐ ரைட் ஏ லெட்டர், ரைட், ஐ ரைட் ஏ லெட்டர். இது அப்படியே இந்த எழுதுகிறேன்னு இங்கே கொண்டு வரேன் பாருங்க, ஐ ரைட் ஏ லெட்டர். இப்ப பாருங்க, இது அதே தான், வேற மீனிங் எல்லாம் வேற இல்லை. ஆனா இந்த லெட்டரை முன்னாடி கொண்டு வருவோம், இந்த லெட்டர் இங்க கடைசியா இருக்கு, முன்னாடி கொண்டு வர்றோம். அப்புறம் பாருங்க, அந்த ஐ இருக்கு இல்லையா, என்னால் பை மீ, இப்பதான் பார்த்தோம் பை மீனா என்ன. என்னால் ஒரு கடிதம், நான் ஒரு கடிதம். நல்லா பாருங்க, நான் தமிழ்லயே ஆக்டிவ் வாய்ஸ் ஸ்ட்ரக்சர் மாறும் தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும். பட் இங்கிலீஷை பொறுத்தவரை ஆக்டிவ் பேசிவ்க்கு ஸ்ட்ரக்சர் அப்படியே ஆப்போசிட். நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். இப்ப பாருங்க, என்னால் ஒரு கடிதம், தமிழ்ல சொல்ல முடியுமா, யாராவது சொல்ல முடியுமா? நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன், என்னால் ஒரு கடிதம், யாராவது சொல்ல முடியுமான்னு பார்க்கலாமா? என்னால் ஒரு கடிதம், யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். எழுதப்படுகிறது. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. என்னால் ஒரு கடிதம் எழுதப்படுகிறது, எழுதப்பட்டது, எழுதப்படுகிறது. படுகிறது, அவ்வளவுதான் எனக்கு வேணும். இப்ப பாருங்க, நான் உங்களுக்கு அது ஒரு ஈஸியாக கொண்டு வர பார்க்குறேன். ஐ வாண்ட் டு கிவ் இட் எ ஷார்ட் ஹியர். நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன், என்னால் ஒரு கடிதம் எழுதப்படுகிறது. இப்போ எழுதுகிறேன் வந்து எழுதப்படுகிறது தான் மாறுது. இதில் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, இங்கே சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் நான்கிறது என்னால்னு பின்னாடி போயிடுது, ஒரு கடிதம் வந்து முன்னாடி வந்துடுது. நல்லா பார்த்துக்குங்க, ஐ ரைட் எ லெட்டர், எ லெட்டர், எழுத 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 எழுத. பாருங்க, ரைட் ரோட் ரிட்டன், நேத்தி பார்த்தோமா, எழுத எழுதி. இது பாருங்க, ரிட்டன், எழுத 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 எழுத, படுகிறது. இப்பதான் அந்த ஈச முன்னாடி போகும். நோட் பண்ணிக்கோங்க, நான் வந்து சொல்றேன். முற்றுப்பெறாத வினை எழுத எழுதி வந்து நிற்கிது பாருங்க. நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன், என்னால் தள்ளிட்டாங்க பாருங்க, ஐய வந்து அங்க தள்ளிட்டாங்க பாருங்க, பை மீக்கு என் லெட்டரை வந்து முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க பாருங்க. ஸோ இந்த ஐ வந்து இதுக்கு பேர் இங்கே சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. இந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டா மாத்தி பைமியா போட்டாங்க. இங்க ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லைங்களா, இது ஆப்ஜெக்ட்மாங்க, ஏ லெட்டர். இந்த ஆப்ஜெக்டை சப்ஜெக்ட் பொசிஷன் கொண்டு வந்துட்டாங்க, அவ்வளவுதான். ஒன்றும் இல்லை, ஐ ரைட் ஏ லெட்டர், ஏ லெட்டர் இஸ் ரிட்டன் பை மீ. இப்படி போடலாமா? இப்ப பாருங்க, ஐ ரைட் ஏ லெட்டர், ஏ லெட்டர் இஸ் ரிட்டன் பை மீ. நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன், என்னால் ஒரு கடிதம் எழுதப்படுகிறது. என்னால் ஒரு கடிதம், ஐ ரைட் ஏ லெட்டர். இங்க வந்து ஐ எம் கோயிங் டு ஹேவ் ஏ லெட்டர் இஸ் ரிட்டன் பை மீ. இதை மல்டிபிள் இது பண்ண போகிறோம்,
ரிவிஷன் பண்ண போகிறோம் இன்றைக்கி, நெக்ஸ்ட் 1 ஹவரில் பண்ண போகிறோம் மல்டிபிள் ரிவிஷன். ஸோ யூ கைஸ் டோன்ட் ஹாவ் டு வரி மச். அது வந்து பார்த்து நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன், இப்போ எனக்கு சொல்லுங்க. என்னால் ஒரு கடிதம் எழுதப்படுகிறது, நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன், என்னால் ஒரு கடிதம், எப்படி சொல்லுங்க? என்னால் ஒரு கடிதம், யாராவது லெட்டர் பை மீ. அது பார்த்துக்கலாம். அது நான் இங்கிலீஷ்ல கொண்டு வந்துடுறேன், நீங்க தமிழ்ல பாங்க. இங்கிலீஷ்ல எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது, அந்த கொண்ட வரணும். எழுத அருமையா சொன்னார், நல்லா பாருங்க. நீங்க எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது, இப்போ நீங்க போட்டாலும், இப்போ நீங்க போட்டுட்டு எழுதப்பட்ட ஒரே வார்த்தை அடிச்செஞ்சிடலாம், ஒரே வார்த்தை தான் பாருங்க. இங்கிலீஷ்ல எத்தனை வார்த்தை வரப்படுது, எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்ப என்னால் ஒரு கடிதம் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்ப நம்ம பார்க்கலாம், ஐ ரைட் எ லெட்டர். நமக்கு தெரியும், எ லெட்டர், எ லெட்டர், நல்லா பார்த்துக்கோங்க, எ லெட்டர் ஈஸ் ரிட்டன் பை மீ. ஸோ இந்த எ லெட்டர் அப்படியே வச்சுங்க, பை மீயை வச்சுங்க அப்படியே, ஏன்னா அது வரப்போகுது, அதை அப்படியே நம்ம வந்து பை மீ. இப்போ நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்றது தான் ஈஸ் ரிட்டன் வந்துதா, ரிட்டன் போட்டு ஈஸ் ஆட் பண்ணோமா. லெட்ஸ் டூ இட் ரைட் நவ். நவ் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறதும் இதுவும் என் லெட்டர் தான், பை மீ தான், ரைட்? ஸோ இது இதில் வந்து இது அப்படியே தான் இருக்க போகுது, ரைட்? அப்படியே இருக்க போகுது, சேஞ்ச் ஆக போகிறது இல்லை. இங்கே பாருங்க, எழுதப்படுகிறது எழுதப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஃபர்ஸ்ட் தமிழ் எல்லாம் பார்த்துடலாம், அப்புறம் இங்கிலீஷ் ஈஸியாக கொண்டு வரலாம். நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன், என்னால் ஒரு கடிதம் எழுதப்படுகிறது. நல்லா பாருங்க, நான்கிறத முன்னிலைப்படுத்துறேங்க செய்வினையில, ஆக்டிவ் வாய்ஸ்ங்கிறது செய்வினை, நான்கிறத முன்னிலைப்படுத்துகிறேன். இங்க ஒரு கடிதம் என்னால் எழுதப்படுகிறதுன்னு எழுதுற செயலை முன்னிலைப்படுத்துறோம். செயலை முன்னிலைப்படுத்தினாக்கா செயல்பாட்டு வினை, செய்பவரை முன்னிலைப்படுத்தினா செய்வினை. ஆக்டிவ் வாய்ஸ்னா யார் ஆக்டரோ, யார் செய்யறவங்களோ அவங்கள முன்னிலைப்படுத்தினா. பேசிவ் வாய்ஸ்ல எந்த செயல் முன்னது, எழுதப்படுறதுங்கிற செயல் தான் முன்னிலைப்படுத்தப்படுகிறது. எ லெட்டர் இஸ் ரிட்டன் பை மீ, என்னால் ஒரு கடிதம் எழுதப்படுகிறது. நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன், என்னால் ஒரு கடிதம் எழுதப்படுகிறது. நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன், என்னால் ஒரு கடிதம் எழுதப்படுகிறது. நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன், என்னால் ஒரு கடிதம் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன், என்னால் ஒரு கடிதம் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்ப யாராவது சொல்லுங்க, நான் ஒரு கடிதம் எழுதி இருக்கிறேன், என்னால் ஒரு கடிதம், நான் ஒரு கடிதம் எழுதி. எழுதப்பட்டிருக்கிறது. என்னால் ஒரு கடிதம் எழுதப்பட்டு இருக்கிறது. எழுதப்பட்டு இருக்கிறது, பிரமாதமா சொன்னாரு. என்னங்க இந்த இடம் தான் உங்களுக்கு வந்து உங்க தமிழோட நாலேஜ் பேசிவ் வாய்ஸ் தான் டெஸ்ட் பண்ணும், எழுதப்பட்டு இருக்கிறது. ஏன்னா இது ஒரு முக்கியமான ஒரு செயலை வந்து இந்த ஆக்டிவ், இந்த பேசிவ் வாய்ஸ்ங்கிறது நடக்கும். நான் சொன்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் போதுமானாலும் இன்ஃபர்மேஷன் இல்லைனாலும் பேசிவ் வாய்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் தெரிஞ்ச, உள்ளங்க நெல்லிக்கணின்னு சொல்லுவாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்னாலும் பேசிவ் வாய்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் எழுத்துல பேசிவ் வாய்ஸ் பெரிய அளவில் பயன்படும். எழுதுறப்ப, பேசுறப்ப, பேசுறப்ப ஆக்டிவ் வாய்ஸ் பயன்படும், எழுதுறப்ப பேசிவ் வாய்ஸ் பயன்படும். ஸோ இது இன்னும் இருக்கும், நான் விளக்கமாக சொல்கிறேன். போக போக நிறைய எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் 1 ஹவர்ல கொடுக்க போகிறோம். அப்போ நிறைய நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும் என்னங்கிறது. தமிழ், இங்கிலீஷ், தமிழ், இங்கிலீஷ் ஒரு ஸ்டேஜில் ஃபுல் இங்கிலீஷுக்கு நம்ம கன்வெர்ட் ஆகிறோம். அதுக்கு முன்னாடி தமிழை நம்ம பார்ப்போம். தமிழ் எவ்வளோ செழுமையான மொழிங்கிறது அதோட பேசிவ் வாய்ஸில் உள்ள அந்த அடர்வை சொல்லி கொடுத்துரும். எழுதுகிறேன் எழுதப்படுகிறது, எழுதி கொண்டிருக்கிறேன் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது, எழுதி இருக்கிறேன் எழுதப்பட்டு இருக்கிறது, எழுதி கொண்டே இருக்கிறேன், யார் தமிழில் சொல்ல முடியும்? எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவ்வளவுதான், அவ்வளவுதான் அவர் சொல்றது தான். ஸோ இது இங்கதான் தமிழோட பவர் உங்களுக்கு தெரியும். இங்கிலீஷ் ஒரு ரெஸ்ட்ரிக்டட் லாங்குவேஜ் அப்படிங்கிறது தான், எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது போட்டுக்கலாம். இது ஒரே வார்த்தை இருந்தாலும் கொண்டே ஈ இருக்கிறதுன்னு ஒரே வார்த்தை போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. இப்ப இந்த 4 நீங்க கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 8 ரொம்ப சிம்பிள். எழுதுகிறேன் எழுதப்படுகிறது, எழுதி கொண்டிருக்கிறேன் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது, எழுதி இருக்கிறேன் எழுதப்பட்டு இருக்கிறது, எழுதி கொண்டே இருக்கிறேன் எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. எழுதினே, இப்ப எழுதுகிறேன், எழுதப்பட்டது, சொல்லுங்க, எழுதப்பட்டது, எழுதப்பட்டது, எழுதப்பட்டது. எழுதப்பட்டது. இதை நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஈஸியா சொல்லி கொடுத்துருவோம். நான் ரொம்ப சிம்பிள் தான் இங்கிலீஷ், எழுதப்பட்டது. இப்ப எழுதப்படுகிறது வந்து எழுதப்பட்டதா மாறிச்சு, அவ்வளவுதான். அதே மாதிரி எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது என்னவா மாறும்? எழுதப்பட்டு கொண்டிருந்தது. அவ்வளவுதான், எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது வந்து அவ்வளவுதான். அதான் நீங்க ஃபர்ஸ்ட் நாள் முடிச்சிட்டாலே முடிச்சே போச்சது, அவ்வளவுதான், எழுதப்பட்டு கொண்டிருந்தது.
பாருங்க, எழுதி இருக்கிறேன், எழுதப்பட்டு இருக்கிறது, எழுதப்பட்டு இருக்கிறது என்னவா இங்க மாறும், எழுதப்பட்டு இருக்கிறது அவ்வளவுதான் பாஸ்ட்ல பாத்தீங்க, அவ்வளவுதான் வருஷம் எழுதப்பட்டு இருந்தது. எழுதப்பட்டு இருந்தது. நல்லா கவனிங்க, நீங்க அப்படி போறப்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் அது. நீங்க வேற எந்த இதுலயும் போகாம இந்த பே இந்த நாலு பேஸ் பண்ணி அடுத்த எட்ட கிரியேட் பண்ணுவீங்க. இப்ப பாருங்க, எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது, எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது, எழுதப்பட்டு கொண்டே எழுதப்பட்டு இருந்தது. கொண்டிருந்தது. கொண்டே இருந்தது, அந்த ஒரே ஒரு லெட்டர் தான் வரும், கொண்டிருந்தது இங்க வந்திருக்கு, கொண்டே இருந்தது. ரொம்ப நேரம், ரொம்ப நேரம் 10 வருஷமா எழுதிட்டே இருக்கேன், அதுதான் நம்ம நேற்று பார்த்தோம், அதே தான் இங்க வந்து பார்க்க போறோம், எழுதப்பட்டு கொண்டே இருந்தது அவ்வளவுதான். இந்த எட்ட முடிச்சுக்கோ, அடுத்த நாள் ரொம்ப ஈஸி. நீங்களே தமிழ், இங்கிலீஷ் தமிழ்ல சொல்லுங்க, எழுதப்படுகிறது எழுதப்பட்டதா மாறிச்சு, இங்க என்னவா மாறும், எழுதப்படும். எழுதப்படும், எழுதப்படும், பிரமாதம், பிரமாதம். நீங்க இப்படி இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்துட்டீங்கன்னா இந்த ப்ராசஸ கரெக்டா கண்ட்ரோல் பண்ணிடலாம் நீங்க. அருமையா சொல்லல், அருமையா சொல்லல். இப்ப பாருங்க, எழுதப்படுகிறது எழுதப்படுது, இப்ப எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது எழுதப்பட்டு கொண்டிருந்தது, அருமை சொல்லுங்க பாக்கலாம். எழுதப்பட்டு கொண்டிருக்கும். அவ்வளவுதான், எழுதப்பட்டு கொண்டிருக்கும், பிரமாதம், பிரமாதம். ஏன்னா இங்க அந்த கடிதத்தை செயலை மையப்படுத்துறோம், செயலை மையப்படுத்துறோம், இங்க செய்பவனை மையப்படுத்துறோம், அதே தான் இங்க எழுதப்பட்டிருக்க. அருமையான டென்ஸ் இது, பர்ஃபெக்ட்னாலே அருமையான டென்ஸ். நீங்க பிரசன்ட் வந்து பாஸ்ட்ட பாப்பீங்க, எழுதப்பட்டிருக்கும். எழுதப்பட்டிருக்கும் அவ்வளவுதான், பார்த்தா சிம்பிளா தெரியும், ஆனா உண்மையிலே டெஸ்ட் பண்றப்ப தான் நீங்க கம்ப்ளீட்டா உள் வாங்கியிருந்தா மட்டும்தான் இதை கொண்டு வர முடியும். அருமையா சொன்னாங்க, எழுதப்பட்டிருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. நீங்க தனியா நோட் பண்ணிக்கலாம், அது மாதிரி நான் அனுப்புறதையும் நீங்க பாருங்க. நீங்க எழுதிக்கொண்டே இருப்பேன், இப்ப பாருங்க எழுதப்பட்டுக் கொண்டிருக்கும். எழுதப்படுத்திக் கொண்டே இருக்கும், அது பார்த்துக்கணும், எழுதப்பட்டுக் கொண்டே இருக்கும். கொண்டே இருக்கும். இது நீங்க பேப்பர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமா பண்ணியிருப்பாங்க, அது நியூஸ் புல்லட்டின்லாம் பார்த்தோன்னா பக்காவா ப்ரூஃப் ரீட் பண்ணி படிப்பாங்க, எல்லா டென்ஸும் பக்காவா யூஸ் பண்ணுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க, இதை அப்படியே இங்கிலீஷ்ல கன்வெர்ட் பண்றோம், இங்கிலீஷ்ல வந்து அப்படியே அக்வேர அணிவேர இப்ப பிரிக்க போறோம் பாருங்க. நோட் பண்ணிக்கோங்க, அது தெரியும். இப்ப என் லெட்டர்னு போடுறேன், இப்ப வந்து நம்ம முன்னாடி ஐ ரைட் ஏ லெட்டர்னு போடுறோம், ஏ லெட்டர் ஐ இஸ் ரைட் ஏ லெட்டர். ரிட்டன். நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன் பாருங்க, ஒரு கடிதம் என்னால், என்னால் ஒரு கடிதம், என்னால் ஒரு கடிதம், இதுல பாத்தீங்களா தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும் ஆர்டர் தான், என்னால் ஒரு கடிதம்னு சொல்ல, ஒரு கடிதம் என்னால்னு சொல்லலாம் தமிழ்ல, இங்கிலீஷ்ல அப்படி இல்லை. என் லெட்டரை முன்னாடி போடணும். இந்த ரைட் வந்து, இந்த ஒரு ரைட் இருக்கு இல்லைங்களா, நோட் பண்ணிக்கிங்க, அருமையான ஒரு இது. இந்த ரைட்டுங்கிற இந்த வார்த்தை வந்து இங்க அந்த ஐ இங்க போறதுனாலையும் என் லெட்டர் அங்க போறதுனாலையும் தான் மாறுது. ஐ ரைட் ஏ லெட்டர்னாலும் ஒரே மீனிங் தான், என் லெட்டர் இஸ் ரிட்டன் பை மீனாலும் ஒரே மீனிங் தான், வாய்ஸ் தான் மாறுதே தவிர மீனிங் ஒன்று தான். ரொம்ப முக்கியம், நம்ம பின்னாடி இந்த டைத்துல நெக்ஸ்ட் 1 ஹவர்ல நம்ம நிறைய சேஞ்ச் இதில் பார்க்க போறோம், ஆனா இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் மாறாது. ஐ ஆம் ரைட்டிங் எ லெட்டர், பாருங்க இது நம்பர் 1 2 3 போட்டதுதான். இப்ப பாருங்க, எழுத எழுத பாருங்க, என்னால் ஒரு கடிதம், இங்க என்ன பண்ணிருக்கீங்க, எழுதப்படுகிறது எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது, ரைட், எழுதப்பட்டிருக்கிறது, எழுத 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 பாருங்க, எழுத பட்டுக்கொண்டு பட்டுக்கொண்டு பட்டுக்கொண்டு, இந்த இங்க கொண்ட வர்றப்ப அங்க ஐஎன்ஜி வருதா, இங்க பிஇஎன்ஜி வரும், நோட் பண்ணிக்கோங்க. எழுத பட்டுக்கொண்டு, எழுதப்பட்டு கொண்டு இருக்கிறது, இஸ் பீங், எழுத 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 பட்டுக்கொண்டு 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 இருக்கிறது, இருக்கிறது இருக்கிறது ஈஸி. இங்க வந்து எழுத 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 படு படு படு, அந்த எழுதப்படுகிறது எழுதப்படுகிறது எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. அடுத்தது நீங்க எழுதுறத வச்சு பாருங்க, தமிழ்ல எழுதப்பட்டிருக்கிறது நல்லா பாருங்க, எழுத 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 பட்டு 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 பாருங்க, திருப்பி முற்றுப்படாத விடை, பட்டு 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 இருக்கிறது,
எழுதப்பட்டிருக்கிறது. இருக்கிறது. லெட்டர் ஹஸ் பீன் ரிட்டன் ஹஸ் பீன் ரிட்டன், ஹஸ் பீன் ரிட்டன், பட் எழுதப்படுகிறது, எழுதப்பட்டிருக்கிறது. இது பாருங்க, எழுதப்பட்டு கொண்டு இருக்கிறது, எழுதப்பட்டு கொண்டு இருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ எழுத எழுதப்படுகிறது, எழுதப்பட்டு கொண்டு இருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ இதுதான் இங்கே வந்து நம்ம நேற்று கற்றுக்கிட்டது. ஐ ஹாவ் ரிட்டன், இன்னைக்கு ரிவைஸ் பண்ணு. I have written a letter. ஆல்ரைட், நான் ஒரு கடிதம் எழுதி 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 இருக்கிறேன். இந்த எழுதி தான் இங்கே எழுதவா இருக்கு. ஸோ The எழுத letter has been written. பட்டிருக்கிறது, Letter எழுதப்பட்டு. has been written. ரைட், இப்போ பாருங்க, ஐ ஹாவ் பீன் ரைட்டிங், ஐ ஹாவ் பீன் ரைட்டிங் எ லெட்டர். எ லெட்டர், இது அப்படியே மாத்திரம், பை மீ. நல்லா பாருங்க, எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது, எழுத has எழுத. been, your letter has been அவ்வளவுதான், நீங்க பாருங்க அங்க writing அது by me. அங்கதான் ஒரு இஷ்யூ இருக்குது. நம்ம பார்த்துருவோம், எழுத 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 பட்டு கொண்டே பாருங்க, பட்டு கொண்டே பீயிங் நல்லா பாருங்க. இது எழுத பட்டு பட்டு கொண்டே இருக்கிறது, எழுத பட்டு கொண்டே இருக்கிறது, எழுத எழுத பட்டு கொண்டே, அந்த கொண்டதான் அது, கொண்டதான் அது, கொண்டே இருக்கிறது. நல்லா பாருங்க, எழுத எழுத பட்டு கொண்டதுக்கு பார்த்தீங்களா, பட்டு கொண்டு இஸ் பீன். ஆனா ஹாஸ் பீன் வர்றப்ப ரொம்ப நேரம். ஸோ ஹாஸ் பீன் வர்றப்ப எழுதப்பட்டு கொண்டே இருக்கு. நேற்று பார்த்தோம் இல்லைங்களா, ஐ ஹவ் பீன் ரைட்டிங் லெட்டர், நானும் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்குது, என்னாலும் ஒரு கடிதம் எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. இங்கே தான் ரெண்டு பி வெர்ப், ரெண்டு பி வெர்ப் அடுத்தடுத்தப்பல வந்தாக்க வருது பார்த்தீங்களா. ஆங்கிலத்தில் இது யூஸ் பண்ண மாட்டாங்க, நோட் பண்ணிக்கிங்க. இதுதான் ஏ 8 தான் இருக்கு, பாசிவ் வாய்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ் வந்து 12 இருக்குங்கிறதுக்கு இதுதான் காரணம். இப்போ பார்த்துடலாமா, அது ஒரு ரெண்டு போடணும் நான். ஸோ இதை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க, நோ யூஸ். நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் இந்த 12 இப்போ டெரிவ் பண்ணிவிடுவோம். டெரிவ் பண்ணிட்டு தமிழ்நாட்டில் எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஐரோட்டிய லெட்டர், என் லெட்டர் ஈஸ் ரிட்டன் பை மீ, என்னால் ஒரு கடிதம் எழுதப்படுகிறது, என்னால் ஒரு கடிதம் எழுதப்பட்டது. எப்படி மாற்றுவீங்க, என் லெட்டர் இஸ் ரிட்டன் பை மீ, இங்கேருந்து மாற்றிக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக இது வந்து பண்ணுவாங்க, டெரிவ் பண்ணுறது தான். என் லெட்டர் இஸ் ரிட்டன் பை மீ, ரைட். இங்கே என்னவா மாறும், என் லெட்டர் இஸ் பீங் ரிட்டன், இங்கே வந்து என் லெட்டர் was written. அவ்வளவுதான். எழுத 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 எழுதப்பட்டது. இப்போ என் லெட்டர் இஸ் பீங் ரிட்டன் பை மீ, என்னால் ஒரு கடிதம் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ அதை எழுத 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 என்ன நமக்கு தெரியும், தமிழ் என்னன்னு தெரியும். எழுத என்னால் ஒரு கடிதம் எழுத பட்டு கொண்டிருந்தது, ரைட்டா சொல்லாமா. எழுத 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 பட்டு கொண்டு இருந்தது. ஈஸ் பீங் ரிட்டன் வந்து வாஸ் பீங் ரிட்டன், அவங்க ஈஸ் வந்து வாசமா இருந்தது. இப்ப சொல்லுங்க, என்னால் ஒரு கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ என்னால் ஒரு கடிதம் எழுதப்பட்டிருந்ததா, நம்ம கொண்டு வருவோம் தமிழ்லையும் கொண்டு வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். என்னால் ஒரு கடிதம் எழுதப்பட்டிருந்தது, என்ன வருங்க, ஹாஸ் பீன் ரிட்டன், என்ன வரும், had been. அவ்வளவுதான். எழுத 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 பட்டு 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 இருந்தது, எழுதப்பட்டிருந்தது. இந்த ஹாஸ் ஹேடு ஈஸ் இதெல்லாமே இருக்கிறது, இருந்தது தான் நமக்கு தெரியும். அடுத்தது, என்னால் ஒரு கடிதம் எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது, என்னால் ஒரு கடிதம் எழுதப்பட்டு கொண்டே இருந்தது. எழுத பட்டு பட்டு கொண்டே ஹேட். ஸோ இப்போ ரெண்டு பீனும் பீயும் ஒன்றா இருக்கிறதுனால இது இந்த ஃபார்மை இங்கிலீஷில் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால தான் அது வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட் லாங்குவேஜ், நோ யூஸ்ன்னு போட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம ரிவைஸ் பண்ணுறப்ப இதை நம்ம யூஸே பண்ணாமல் கொண்டு வருவோம், நோ யூஸ். ஆல்ரைட், ஐ ரோட் எ லெட்டர், இது ரொம்ப நல்லா தெரியும். அங்கேருந்து பார்த்தே பண்ணி டெலிவரி பண்ணிடலாம். நம்ம நிறைய வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டோம்.
Okay, I wrote a letter. I had written a letter. I had been writing a letter. All right, now, is written, எழுதப்படுகிறது, எழுதப்பட்டது, எழுதப்படும்னு சொன்னீங்க, எழுதப்படும். இங்கிலீஷ்ல சொல்ல முடியுமா? இஸ் ரிட்டன் பாஸ்ட் எல்லாத்தையும் பார்த்தீங்களா, எல்லாமே ரிட்டன் தான் வந்திருக்கு. யாராவது சொல்ல முடியுமா? ஐ வில் ரைட் எ லெட்டர். will be written. அவ்வளவுதான். இங்கேருந்து பார்த்தாலும் அதை கண்டுபிடிச்சலாம், அங்கேருந்து பார்த்தாலும் இந்த பாருங்க, ஈஸுக்கு இப்போ இந்த வில்ல நீங்க ஃபியூச்சருக்கு போகணும், ரிட்டன் இருக்கு. வில்லுக்கு அப்புறம் இஸ் ஆம் எல்லாம் வராது. வில்லுக்கு அப்புறம் இந்த இஸ் ஆம் வந்து பிஎம்ஆர். அவ்வளோதான், வெரி குட். வில் பி ரிட்டன், என்னாலும் ஒரு கடிதம் எழுதப்படும். இங்கே ஐ வில் பி ரைட்டிங் எ லெட்டர், நல்லா பார்த்துக்குங்க. ஐ வில் பி, நீங்களே இப்போ வந்து இது கன்வெர்ட் பண்ணலாம். எ லெட்டர் ஈஸ் பீங் ரிட்டன், வாஸ் பீங் ரிட்டன். வில்லு போடலாமா? வில் போட்டுட்டு ஒரு ரிட்டனை போடுவோம். இப்போ உள்ள ஆட் பண்ணிடலாமா? ஸோ நல்லா பாருங்க, இஸ் பீயிங் ரிட்டன். பில்லுக்கு அப்புறம் பி தான் வரும், இஸ்க்கு பதில் பி வரும். இஸ் பீயிங் வில் பி பீயிங், ரெண்டு பி வெர்ப் வந்துடுச்சா? இந்த ரெண்டு பி வெர்ப் வந்தா பயன்படுத்த முடியாது, நோ யூஸ். அதுவும் நான் பார்த்து சொல்லிடலாம். ஓ, இது எப்படி டெலிவரி பண்ணணும்னு தெரியுதா? லுக் அட் தட், எழுதப்பட்டு கொண்டிருக்கும். எழுத 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 பாருங்க, பட்டு கொண்டு பட்டு கொண்டு 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 இருக்கும். இந்த பாருங்க, வில் பி வந்து இருக்கும். எழுத பட்டு கொண்டு இருக்கும், வில் பி பீயிங். ஸோ இந்த ரெண்டு பி வர்றதுனால இது பண்ண முடியாது. ஐ வில் ஹாவ், இது நமக்கு தெரியும். ஐ வில் ஹாவ், இது ஐ வில் ஹாவ் ரிட்டர்ன் லெட்டர். இப்போ சொல்ல முடியுமா இது எப்படி? நீங்கள் லெட்டர் வில்லு போட்டுக்குவீங்க, சொல்லுங்க பார்ப்போம். I will have written a letter. என்ன மாறும்? a letter will have been, will க்கு அப்புறம் have தான் வரணும், right? will have been been க்கு அப்புறம் written. written. என்னால் ஒரு கடிதம் எழுத எழுத பட்டு, பாருங்க பட்டு இருக்கும், பட்டு இருக்கும். என்னால் ஒரு கடிதம், என்னால் ஒரு கடிதம். இந்த இருக்கும் தான் will have, ஞாபகம் வச்சுக்கோங்க. will have, இங்க பாருங்க will be வந்து இருக்கும்னு இருந்தது இல்லையா? will have, எழுத பட்டு இருக்கும். பற்றிருக்குங்கிறது அந்த டென்ஸ், ஒரு ஒரு குறிப்பிட்ட ஆக்ஷன் நடந்து முடிஞ்ச ஒரு விஷயமா இது இருக்குது. இங்க பாருங்க, ஐ வில் ஹாவ் பீன் ரைட்டிங் எ லெட்டர். இதை டெலிவரி பண்ணிடலாமா? இங்க இருந்து பண்ணலாமா? ஹாஸ் பீன் பீங் ரிட்டன், ஹேட் பீன் பீங் ரிட்டன். வில்ல போட்டுருங்க. வில்லுக்கு அப்புறம் ஹாஸ் ஹேடா வராது, ஹாவ் தான் வரும். ஹாவ் போட்டுருங்க. ஹாவ் பீன் பீங் ரிட்டன், அதை அப்படியே டெலிவரி பண்ணுறேன், ஒன்றும் புதுசாக எதுவும் பண்ணலான்னு. இந்த வில்ல போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஹாவ் ஹேஸ் ஆட் இல்லாமல் ஹாவ் போட்டு, ரெண்டு பி வெர்பர் தான். இதுவும் நோ யூஸ், ஆங்கிலத்தில் இதை பயன்படுத்த மாட்டார்கள். இப்போ இதை நோட் பண்ணிக்கோங்க. இதை பாருங்க, இது ஈஸியாக ரிவைஸ் பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான் அது. இந்த 8 மட்டும்தான் நீங்கள் இது பண்ணணும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் எடுத்து இதை நோட் பண்ணிக்கோங்க. ஏரியோ